ஹலோ ஐஸ், வெல்கம் பேக் டு ஜினேஸ் கேமிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்னைக்கு பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா மைன் கிராஃப்ட் ஸ்கை பிளாக் தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எண்டுக்கு போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஸ்கை பிளாக்ல மாடர்ன் ஹவுஸ் எப்படி அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ பாருங்க, பொறுத்து வந்து வேற லெவலில் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்மளோட ஆர்மஸ்ல கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஃபிஷிங் மென்ட். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எண்டு கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ எண்டு எப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துடலாம்னு சொல்லி வந்து போகிறேன். ஸோ போயிட்டு டெத் ஆயிரும். ஓகேவா, எண்டு ஃபைட் இன்றைக்கிலாம் கிடையாது. ஸோ எண்டு எப்படின்னு நான் வந்து பார்த்துக்கணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை பிளாக்ல நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ நார்மலாக இருந்துச்சுன்னா சூப்பரே, பட் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல. ஸோ அதனால் வந்து ஒருட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்மளோட ஆர்மஸ்ல கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்வாடு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, ஓகேங்களா, டைமண்டில். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வாடு தராங்க, டைமண்ட் ஸ்வாடு. ஸோ அதை வந்து வாங்கி போகிறோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்க போகிறோம். எங்கப்பா இருக்கான் ஃபிஷர்மேன், நீயாடா ஃபிஷர்மேன், இல்லை இவன் ஃபிஷர்மேன் டூல் ஸ்மித் இந்த பைப்பில். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷர்மேன் தான் வேணும். ஸோ அந்த பைப்பில் எங்கே ஓடிட்டு போ, இங்கே இருக்காங்க பார்த்த டைமண்டே, எங்கே ஓடிட்டு இருக்க, இரவு ஒரே சிக்கன் ஒரே ஒரு மீன் மட்டும் வாங்கிக்கிறேன். ஓகே, இந்த பக்கெட் ஆஃப் ஃபிஷருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதை வச்சு தான் வந்து ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா வந்து பண்ண போகிறேன். அப்புறம் ரெண்டு வில்லேஜர் சொன்னால் பார்த்தீங்களா, சாதி இவனுக்கு ரெண்டு பேர் தான். ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல லெவல் ஸ்வாட் பார்த்தீங்கன்னா கொடுக்குறான். ஸோ ஓபி லெவல் சொல்ல முடியாது, பட் நல்லா இருக்கு ஸ்வாட். ஸோ ஷார்ப்னஸ் டூ பார்த்தீங்கன்னா நாக் பேக் கொண்டு தரான். ஸோ இவன் பார்த்தீங்க அப்படின்னா பேன் ஆஃப் ஆர்த்ரப்ஸ் தரான். ஸோ அதனால் இவன் நான் இப்போதைக்கு வாங்க போகிறது கிடையாது. ஸோ அந்த பைப் லைட்டு தான் ரெண்டு ஸ்வாடாக வந்து வாங்கலான் இருக்கேன். ரெண்டு ஸ்வாடு வாங்கிட்டு ஸோ அதை வந்து ஒரே ஸ்வாட் ஆகிட்டு அப்படின்னா நாக் பேக் டூவாக மாறி ஷார்ப்னஸ் ஃபோராக மாறி, ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்வாட் பார்த்தீங்கன்னா ஓபி லெவலாக இருக்கும் ஓரளவுக்கு. ஸோ ரொம்ப இல்லைனாலும் ஓரளவுக்கு நீட்டான ஒரு ஸ்வாடாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ஸ்வாட் நம்ம வந்து வாங்க போகிறேன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிதர் ஃபாலிங்லாம் தேவைப்படுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த பைப்லேயே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த வீடியோ நம்மளுக்கு வந்து என்ஃபைட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம வந்து என்ஃபைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் நம்ம பிளான் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி இருக்க போது அப்படிங்கிறது. ஓகேங்க, ஃபைனலி இவண்டியும் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபினிட் இருக்காங்க, போன வீடியோ வந்து வாங்கிட்டே நினைக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிச்சலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவன்ட்டு வந்து ஒரே ஒரு தர்ப்பணி ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா ஒன்று இருந்தேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா விற்றுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் புக் இது கிடச்சி அப்படின்னா அதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். அதாவது ரேரான ஐட்டம் இது கிடைக்கு தான் சொல்லி வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதனால் ஒரு ஃபிஷிங் ரேட் எடுத்துகிட்டு ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு வந்து பண்ண போகிறேன், ஓகேவா. நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் ஃபிஷ் இருக்குது. ஸோ ஃபிஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்வாடை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து உள்ளுக்குள்ள வச்சலாம். அப்புறம் எம்ராலி பார்த்தீங்கன்னா உள்ள வச்சலாம். ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட வந்து டைமண்ட் ஸ்வாடும் இருக்குது. ஸோ ஃபுல் பவரில் இருக்கிறேன். ஸோ நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ இந்த மாதிரி நெதரீட்டாக மாற்றுங்க ப்ரோ எல்லாத்தையும் அப்படின்னு. ஸோ ஸ்கை பிளாக் நெதரீட் பண்ண முடியாது கைஸ். அதான் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வருத்தமான விஷயம். ஸோ ஒன்லி பார்த்தீங்கன்னா டைமண்ட் மட்டும்தான். ஸோ அதை வச்சு தான் நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸோ ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னென்ன லூட்லாம் பார்த்தீங்கன்னா கிடைக்க போது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேன், ஓகேவா. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வந்து ஃபிஷிங் முடிச்சிட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, இஸ் இப்போதைக்கு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஃபிஷிங் பண்ணேன். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெறுத்து போச்சு. அதனால் ஃபிஷிங் போதும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஏன் சொல்லி உங்களுக்கு வந்து சொல்கிறேன், ஓகேவா. ஸோ நான் ஃபிஷிங் ரேட் பார்த்தீங்கன்னா உடைய நிலைமைக்கு போச்சு. நான் வந்து உடச்சிட்டு தான் முடிக்கலான் இருந்தேன், பட் அது வரைக்கும் எனக்கு பொறுமை இல்லைங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் கிடச்சிங்க நீங்களே பார்த்தீங்கன்னா பாருங்கள். இந்த ஒரு இந்த ஃபிஷ்ஷெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கிடச்சிங்க. ஃபிஷ்ஷு சொல்ல முடியாது, ஓகே. இந்த கேட்டை பிடிச்சலாம் அட பக்கி நின்று தானே இந்த ஏண்டா ஓடுற மண்டே ஆச்சு. ஓகே, அது வந்து போயிட்டு போகுது. நம்ம இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கலாம். ஸோ பஃபர் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கிடச்சி. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தூண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடச்சி, ஓகே. நிறைய தூண்டில் கிடச்சி. ஸோ அதெல்லாம் வச்சு நான் வந்து ஃபுல் தூண்டிலாக வந்து பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரோட்டன் ஃபிளஸ் போன்லாம் கொடுக்குறாங்க, எந்த கதையே தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சேடல், ஏன்டா ஸ்கை பிளாக் இருக்குடா சேடல், ஏன்டா அப்படி படுத்துறீங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்களே ஒரு ஹார்ஸ் அனுப்பினாலும் பரவாயில்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா அனுப்பமாட்டிக்கிறானுங்க. ஸோ என்னங்க பண்ணுறது. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு என்சான்மெண்ட் புக் கூட கிடைக்கல. ஸோ அதனால் வந்து அப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த பைப்பில் என்ன தரான்னு சொல்லி பார்க்கலாமா. ஸோ ஓகே, என்ன தரான் அட மண்டையா, ஏதாவது உருப்படியா தெரியாதா, ஏன்டா அப்படி பண்ணுற டேட்டு இது கொண்டாந்து நல்லா இருக்கும்ல, டேட் உனக்கு விற்க தெரியாதா, ஒன்றுமே டேட் இத்தனை எத்தனை பேர் இருந்தாங்க அவனுங்க இப்படி நிப்போ. ஓகே, ஐயோ இது வந்து அடிக்குமா, ஓகே அடிக்கல. ஸோ ஓகே, இங்கே ஃபைனலி இவங்க வரட்டி விட்டாச்சு. ஸோ லீஸ் பண்ணலாமா, அவன் ஆல்ரெடி நிறைய பேர் லீஸ் பண்ணி வச்சிருக்கான், சலாம் தேவையில்ல. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா எண்டுக்கு போகிறதுக்காக நம்ம வந்து தயாராகலாம்னு நினைக்கிறேன். நம்மளோட எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்டுக்கு போக ஆரம்பிக்கலாம். ஸோ எண்டுக்கு போய் நான் வந்து சுற்றி பார்த்துட்டு வர போகிறேன் கைஸ். என்னோட எக்ஸ்பி போனால் பரவாயில்ல. ஸோ அதனால் நம்ம வந்து எக்ஸ்பி ஏற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்கை பிளாக் பொறுத்த வரைக்கும் நம்மள மாஃபார்ம் இருக்குது, ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்தால் கூட நான் வந்து 30 எக்ஸ்பி பார்த்தீங்கன்னா பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்து எக்ஸ்பி ப்ராப்ளம் கிடையாது, நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம், ஓகேவா. ஸோ எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம், மேபி கொஞ்சம் தள்ளி ஸ்பேன் ஆகிட்டு அப்படின்னா பிளாக்ஸ் வச்சு நம்ம வந்து பக்கத்தில் போகிற அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கிறேன். ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா பிக்லைன் கொண்டக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என் ஃபீல்டில் போய் சாகாமல் பிக்லைனே பார்த்தீங்கன்னா வந்து செத்துடுவேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே குதிச்சுட்டு நம்மளோட எண்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம் கைஸ். வேறு லெவலில் இருக்க போது. ஸோ ஓகே, இப்போதைக்கு வாங்க அப்படின்னு வந்து வாங்க போகலாம். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 43K ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு, வேறு லெவலில். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து கூடி சீக்கிரம் 45 ஃபேமிலியும் ரீச் பண்ணலாம். 45K வந்து லைவ் இருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விடுங்க, ஓகேவா. இந்த மந்த்க்குள்ள எப்படியா நம்ம வந்து 50K வந்து ரீச் பண்ண பார்க்கலாம். ஸோ 50K ரீச் பண்ணப்போனா வேறு லெவலில் இருக்கும், கண்டிப்பாக நான் வந்து முடிவு பண்ணிடுவேன் இந்த இயர்க்குள்ளே வந்து 100K அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இப்படியே அடிச்சிருவோம். ஸோ பரவாயில்ல, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணா அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக ஓடி போய் நம்ம வந்து எண்டுக்கு குதிக்கலாம். ஸோ எங்கே எண்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நதர் ஃபோட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது மேலே தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து லைட்டாக பயமாக இருக்குது. ஸோ ஓரளவுக்கு நல்ல பழைய மாதிரி இருக்கணுங்க. ஸோ நம்மளோட சர்வேல எப்படி நம்ம இருக்கும் எண்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து யோசிச்சு யோசிச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு கைஸ் நம்ம இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா எண்டுக்குள்ள குதிச்சு என்ஃபீட் பண்ண போகிறது கிடையாது. எண்டை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே திரும்பி வந்துட போகிறோம். ஸோ என்னென்ன சம்பவம் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள குதிச்ச பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே எண்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா குதிச்சிடலாம். ஸோ ஓகே, ஃபைனலி எண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டேன். ஸோ என்னடா இது மாட்டா, நீ ஏன்டா இங்கே வந்தேன்? ஏங்க எப்படி அப்சிடியனுக்கு சிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். ஓ மை காட், என்னது ஏங்க எண்டா இது, என்ன இளவுடாது ஏங்க, ஷிட், என்னது இது, இப்படி இருக்குது, இதுவும் ஸ்கை பிளாக் தானா? டே இதை எப்படி அடிக்கிறது ஏங்க, இதில் எப்படிங்க என்ஃபைட் பண்ணுறது? வெறும் அப்சிஜன் மட்டும் தாங்க இருக்குது. அப்சிஜன் வச்சு அந்த சும்மா அந்த சாண்ட் இருக்கு பார்த்தீங்களா எண்டில் இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா அந்த அப்சிஜனை சுற்றி கொஞ்சம் இருக்குது. லேண்டே இல்லைங்க, எப்படிங்க நான் அடிப்பேன்? ஓ மை காட், இவ்வளோ கேவலமான ஒரு ஸ்பேன் நான் வந்து பார்த்ததே கிடையாது. இவ்வளோ கேவலமான ஒரு எண்டை நான் வந்து பார்த்ததே கிடையாது. சீரியஸாக சொல்கிறேன், என்னது இப்படி இருக்குது, ஐயோ இது எப்படி, என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ இருக்கு, நம்ம வந்து கொஞ்சம் தூரம் பிளாக்ஸ் போட்டு போகலாம். ஸோ எப்படி அந்த லாஸ்ட் வீக் போக முடியாது, அப்புறம் நம்ம வந்து பிளாக்ஸ் போட்டு தான் நம்ம வந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க இவ்வளோ கேவலமாக கொடுத்துருக்கேன், எப்படிங்க நான் வந்து என்ஃபீட் பண்ணுவேன்? ஆனால் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும், வழி கிடையாது. ஆனால் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. மேபி உங்களுக்கு எதாவது ஐடியா தோணுச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா லேண்டே இல்லை. ஓகேங்களா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கைஸ் ரொம்பவே கஷ்டமான விஷயம், நம்மளோட எண்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது பார்க்குறக்கே பார்த்தீங்கன்னா கருணை கொடூரமாக இருக்குது, ரொம்ப கேவலமாக இருக்குது, எனக்கே சுத்தமாக பிடிக்கல. ஐயோ என்ன சொல்கிறேனே தெரியலங்க. ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தான் நம்ம வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இதை கவர் பண்ணுறதுக்கே தனி ஒரு வீடியோ போடணும் போலயே. ஓ மை காட், ரொம்பவே கஷ்டம் கைஸ். எத்தனை டைம் அதில் வந்து எண்டில் சாக போகிறேன் தெரியல. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து செத்துட்டு நம்மளோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து சாகரக்காக தான் வந்தேன். ஸோ இவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஸ்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா சொல்லி நினச்சி கூட பார்க்கல, ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேபி உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏதாவது ஐடியா பார்த்தீங்கன்னா பண்ணி வைக்கிறேன். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணி விட்டுலாம். ஓகேவா? ஆனால் ரொம்ப மோசங்க, கீழே விழுந்த அப்படின்னா நேராக ஆயிடுங்க. நான் என்னங்க பண்ணுவேன் இன்ஃபீட்ல, என்ற டங்க ஒரு துப்பு துப்புனா போதும், நான் வந்து பறந்தே போயிடுவேன். ரொம்ப மோசமாக வந்திருக்கிறானுங்க. ஓ மை காட், என்ன சொல்கிறேனே தெரியல. ஸோ பாப்போம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருமத்தை பற்றி நம்ம வந்து யோசிக்காமல், ஐயோ என்ன சொல்கிறேனே தெரியல அந்த எண்ட. ஸோ ஓகே பரவாயில்லங்க, அதில் எப்படியாவது ஆனால் என்ஃபீட் பண்ணி தான் தீர போகிறோம். என்ஃபீட் எப்படியாவது நம்ம வந்து பண்ணணும், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகிறோம். ஆனால் அது வந்து எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் இது யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். டாக்டிக்கா என்னமோ சொல்லுவாங்களே, டாக்டிக்கல், ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ஃபீட் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ எந்த பக்கம் கட்டலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒன்றும் யோசிக்கவே இல்லை. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் எங்கே கட்டலாமான்னு பார்த்தா, பட் வந்து எல்லா பில்டிங்குமே எனக்கு வந்து மறைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இது போய் பார்ப்போமா? ஸோ ஓகே, ஆமாம் அந்த பக்கம் கட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ இங்கே கட்டினா அந்த அளவுக்கு தெரியுமான்னு தெரியல. ஸோ ஓகே, கொஞ்சம் ஆனால் மேலே தான் ஏற்றி கட்ட போகிற. ஓகேவா? ஏன்னா கீழே ஒரே லெவலாக கட்டணும் அப்படின்னா எல்லா பில்டிங்கோட பில்டிங்காக அது வந்து இருந்திருக்கும். கொஞ்சம் மேலே கட்டணும் அப்படின்னா தான் அது வந்து கொஞ்சம் தனித்துவமாக தெரியும். ஓகேவா? ஸோ அதான் பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போய் எந்த இடத்துல கட்டலாம் அப்படிங்கிற வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உட்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ரெண்டு ஸ்டாக் பண்ணிக்கலாமா? ஓகே, ஒரு மூணாவே பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதை வச்சு நான் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல கட்டலாம் அப்படிங்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டு உங்களை சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. ஸோ காய்ஸ், இப்போதைக்கு வீடு கட்டுறக்கான பிளேஸ் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நான் வந்து கொஞ்சம் ஹைட் ஏற்றி நான் வந்து கட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் நான் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இது கொஞ்சம் தள்ளி இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து எல்லா பக்கமும் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும் இந்த லேண்ட் ஃபுல்லாக. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு பார்த்தீங்கன்னா கட்டலாம் முடிவு பண்ணியாச்சு. ஸோ கொஞ்சம் தூரம் நம்ம இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் வச்சு கொஞ்சம் தூரம் நம்ம வந்து ஹைட் ஏற்றிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஸ்ட்ரைஸ் வச்சு ஹைட் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஓகேவா? கீழே உழுகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ மேலே ஒரு வீடு பார்த்தீங்கன்னா அழகாக கட்டி விட்டுலாம். ஸோ இந்த கீழே எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைச்சுட்டு, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் வந்து ஸ்ட்ரைஸ் மேலே ஏற்றிட்டு, ஸோ கொஞ்சம் ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ காய்ஸ், என் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ இங்கே எதோ வெள்ளை கலர் திருச்சின்னு வந்து பார்த்தா இங்கே ஸ்னோ ஃபாக்ஸ் வந்து ஸ்பேன் ஆயிருக்குங்க. ஸோ இங்கே ஒன்று மொத்தம் மூணு ஆயிருந்துச்சு, ஒன்று பார்த்தீங்கன்னா பிடிக்கும்ல, ரெண்டே ரெண்டு லீட் பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருந்தேன். ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ரெண்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டேன், கையில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தெரியுது உங்களுக்கு ரெண்டு ஸ்னோ ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது, வேறு லெவல்லைங்க. இதை நம்ம வீட்டு பக்கத்தில் கொண்டு போய் கட்டி வச்சுக்கலாம். ஸோ பார்க்குறது நல்லாயிருக்கும். பெட்டையிலே நினச்சிட்டு இருந்தால் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனாக இருக்குது, வேறு மாதிரி கைஸ். நான் வந்து எதிரே பார்க்கல, ஏதோ வெள்ளை கலர் இருந்துச்சுன்னா வந்து ஸ்னோ தான் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்னோ கொஞ்சம் தேவைப்படுது, ஏன் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதாவது எடுக்கலாமே சொல்லி நான் வந்து போனேன், பார்த்தா இது வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. ஓகே, ஃபைனலி இப்போதைக்கு இதை வந்து நம்ம வந்து அழகாக வீட்டுக்குள்ளே கொண்டு போகணும். ஏன்னா இது வந்து கீழே இருக்குது, இது எப்படி நம்ம வந்து மேலே கொண்டு வரது? ஓ மை காட், சரி ஓகே, இப்போதைக்கு எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக்ஸ் நம்ம வந்து மேலே போட போட இது வந்து மேலே வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே நம்ம வந்து அழகாக உள்ள கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே தம்பிலா, லைட்டாக எப்படி வாங்கடா, அப்படியே கீழே போய் சிக்கிட்டீங்களா, இப்படி வாங்கடா. ஐயோ இவனுங்களை என்னங்க சொல்கிறது, இருங்க இந்த பக்கம் லைட்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் பார்க்கலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்துட்டான். ஸோ இன்னொருத்தனும் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். வாடா மாட்டே, ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க, ஒருத்தன் எல்லாம் வந்தாங்க. சரி இவன் அப்படியே இழுத்து போடலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க. ஏம்ல அப்படி சாவடிக்கிற, சரி ஓகே
இருங்க இப்படிக்கே கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டாங்களா. ஸோ எங்கே இருக்கிறான் ஒருத்தன் தான் எங்க எனக்கு தெரியலாம், இன்னொருத்தா தெரியுறாங்க. ஸோ அப்படியே ரெண்டு பேர் மேலே இருந்தாங்க அப்படின்னா இந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டாங்களா வந்துட்டாங்களா. ஸோக்கி ஒருத்த மேலே வந்துட்டு அந்த பக்கம் வந்துருப்பானா, ஸோக்கி கீழே குச்சி பார்க்கலாமா, ஸோக்கி வந்துட்டாங்க எத்தனை பேர் வந்துருக்காங்க. ஓகே ஒருத்த, ஓ மை காட், ஸோ கைஸ் ஒருத்தன் கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஒரு ரெண்டு பற்றி அழகாக கூட்டலாம் பார்த்தா ஒருத்தன் கீழே வந்துட்டா. சரி ஓகே, எப்படி உங்களை பீட் பண்ணி வைக்க முடியாது, நம்மள்ட்ட வந்து பெரிஸ் பற்றின கிடைக்காது ஸ்கை பிளாக்ல பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தனையாச்சு நம்ம கொண்டு போய் கட்டி வச்சு. ஸோ இவனுக்கு நேம் டாக் இது கிடச்ச அப்படின்னா ஃபிஷிங் பண்ணும்போது இவனுக்கு பார்த்தீங்கன்னா பேர் ஏதாவது சுட்டலாம் ஓகேவா, பட் கிடைக்குமான்னு தெரியவே இல்லை. நானே பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாக நான் வந்து வெறுத்துட்டேன். ஸோ ஓகே டே மண்டை எங்கடா மண்டை வச்சிருக்கிறேன். ஓகே ஃபைனலி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கே. ஸோ இதை வச்சு போதை கடைச்சு நம்ம போய் தூங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வைக்கலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா மேலே மேக் பண்ணிட்டுருக்கேன். ஸ்டேஜ் போட்டு நான் வந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டு. ஸோ ஒரு அளவு ஹைட் வந்துட்டு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதில் சின்ன ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகேங்களா, ஒரு 10x10 நான் வந்து கட்டலான்னு இருக்கிறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வீடு வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இருங்க நான் வந்து கட்டுறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ஒயிட் கான்கிரீட் பார்த்தீங்கன்னா இல்லை மாடர்ன் ஹவுஸ் கட்டுறதுக்கு அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஸ்னோவை வச்சு கட்ட போகிறேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க்குற ஒயிட் கான்கிரீட் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மாடர்ன் ஹவுஸ் மாதிரி தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம். கொஞ்சம் ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ கூட ஸ்பேன் பண்ணிவிட்டு ஸோ அவன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஸ்னோ பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறேன். ஸோ அது எப்படி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ எடுத்தாச்சு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட வில்லேஜஸோட வீடு இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம வந்து பண்ணி விடலாம். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னோ கோலம் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் பண்ணிவிட்டு ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு ஃபென்ஸ் போட்டு வெளியே வர மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு அவன் நிற்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல ஸ்னோ வந்து ஸ்பேன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த இடத்துல நம்ம இப்போதைக்கு உடச்சு உடச்சு நம்ம வந்து அன்லிமிட்டட் ஸ்னோ எடுக்க போகிறோம். ஸோ எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் ஆஃப் ஸ்னோ பார்த்தீங்கன்னா தேவைப்படுது ஸ்னோ பிளாக் ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்னோ பார்த்தீங்கன்னா 4 வச்சோம் அப்படின்னா ஒரு பிளாக்காக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வச்சு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா பிளாக்காக கிடையாது, இது வந்து 5 ஸ்டாக்காக வேணும். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ கொஞ்ச நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்னோ கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ கைஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 செவல் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகி போச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா 4 செவல் ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆக போகுது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் பண்ணுறது பாடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அவ்வளோ ஸ்னோ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ஸ்டாக் இதோட எனக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா ஸோ இதோட பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மைண்ட் பண்ணி தான் வேறு வழி கிடையாது. ஸோ ஓகே டக்கு டக்குனு பிரேக் ஆகலாம் ஓகேங்க பிரேக் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோ இருக்குது, என்னங்க எடுக்க முடியல அவ்வளோ பேக்ஸ் ஃபுல்லாக இருக்கா. ஓ மை காட், ஸோ ஓகே இப்போதைக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ பிளாக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஸ்டாக் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஸ்டாக் ஸ்டாக்காக கிடச்சிட்டு இருக்குது பரவாயில்ல. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய தேவைப்படுது கைஸ் ஓகேவா. ஸோ ஓகே இங்கே இருக்க மிச்சத்தையும் நம்ம வந்து எடுத்துட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளாக்காக பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்க இப்படி தான் லைட்டாக போனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிடச்சிருக்கு. நான் வந்து ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் தான் இருக்கும் ஓகே, ரொம்ப நேரம் தான் கால் மணி நேரம் தான். அதுக்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்னோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இந்த ஸ்னோ கூட மிச்சம் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹவுஸ் கட்ட போகிறோம். ஸோ பார்த்தீங்களா ஸோ ஒயிட் கலர் பிளாக் மாதிரி இருக்கா. ஸோ பார்க்குற கான்கிரீட் மாதிரி இருக்கா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இது முடிவு பண்ண. ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எத்தனை ஸ்டாக் வந்துருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக மேக் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து 1, 2, 3, 4, 5 ஓகே ஃபைனலி 5 ஸ்டாக் கிடச்சிருச்சிங்க பரவாயில்லையே, நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ டா ஸ்னோ கோலம். ஸோ நான் அப்புறமா நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைப்பில் நம்மளுக்கு வந்து போதும். ஸோ பிளாக்ஸாக கூட இது யூஸ் பண்ணிக்கலாம் போலயே. ஸோ வேற லெவலுங்க நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக இந்த ஸ்னோ கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ மேபி எண்டில் வந்து இதை ஸ்னோ ஃபுல்லாக ருப்பி விட்டலாமா. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்ல ஐடியா தான். ஸோ ஸ்னோ வச்சு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ எண்டு இதாக பண்ணலாங்க. ஸோ அதை வந்து அப்புறமா யோசிச்சிக்கலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோலே பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தால் அப்படின்னா இந்த வீடியோ கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சிக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைஸ்லாம் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து தேவைப்படாது. ஸோ உட்டு நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது. ஸோ உட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் போய் உட்டு கட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம வீடு கட்டுறது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா. ஸோ ஓகே ஸ்வீட் பண்ணுங்க நான் உங்கள் பார்த்தீங்கன்னா உட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு மாடர்ன் ஹவுஸ் கட்டுறதுக்கான எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் போயிட்டு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் ஏற ஓகேவா. இந்த மாதிரி 4 பிளாக் ஹைட் ஏறி 11 பிளாக் நான் வந்து முன்னாடி போனோம். 2, 3, 4, 5, 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா 7, 8, 9 10, 11 ஓகேவா கரெக்டாக இருக்குதுங்க. ஓகே நல்ல வேலை. ஸோ இந்த மாதிரி 11 பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துக்க வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா 1 பிளாக் நீங்கள் வந்து விட்டுட்டு ஸோ இந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 பிளாக் ஹைட் ஏறிட்டு ஸோ 7 பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏறிட்டு ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சலாம். ஏங்க நான் வந்து தப்பாக வைக்கிறேன் நினைக்கிறேன், 2 பிளாக் கேப் பண்ணுமோ. ஆமாங்க ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா நடுவில் வைக்க வேண்டியது இருக்குது. ஓ மை காட், சரி ஓகே பரவாயில்ல, அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பண்ணிட்டு சவால் வச்சது வந்து பிரேக் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்னோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஸோ ஓகே ஒரு 7 பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா உள்ளே போய்க்கிறேன். ஸோ ஓகே இதோட பார்த்தீங்கன்னா 7வது பிளாக் ஓகே ஃபைனலி கலெக்ட் ஆயிடுச்சா. ஸோ ஓகே கைஸ் நம்மள்ட்ட இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உட் இருக்குல்ல, இதை வந்து பின்னாடி ஃபுல்லாகவே வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பக்கம் போனோம். ஸோ 1 வச்சுனா அப்படியே வந்து 2, 3, 4
ஓகே, நாலு பிளாக் வந்து வச்சுட்டா சரிமா, நாலு நாலு ஹீட்டுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இந்த பக்கம் வரணுமா? ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா பத்து பிளாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தள்ளி போயாச்சு. ஸோ ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த பக்கம் போயிட்டு ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டுருந்தா, முன்னாடி நம்ம வந்து ஸ்னோ வச்சிருக்கோம் அல்லவா, ஸோ அதுக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம், ஸோ அந்த கிரவுண்ட் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஆயிரம். ஸோ இந்த ஒரு மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாடர்ன் ஹவுஸ் தான். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்கை பிளாக்ல அவ்வளோ பொருட்கள்லாம் இல்லை ஓகேங்களா, அதனால் இந்த மாதிரி சிம்பிளாகவே நான் வந்து கட்டிட்டேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் அடிக்கலாம். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பிளாக் விட்டு, ஸோ இன்னைக்கு இந்த இதில் ரெண்டு பிளாக் இருக்கா, ஸோ அந்த இடத்த விட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் மூணு பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் அடிக்கோங்க. ஸோ ஓகே, ஃபைனலி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சவல் பார்த்தீங்கன்னா தேவைப்படுது, அந்த ஸ்னோ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைஸ்லாம் வச்சு கொஞ்சம் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ மேல் ஃப்ளோர் வந்து பண்ணணும்லவா, சதவீதம் ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, இப்போதைக்கு சவல் எடுத்துட்டு போய் அந்த ஸ்னோவெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ ஓகே ஓகே, இப்போதைக்கு ஸ்னோ ஃபுல்லாகவே நம்ம வந்து ரிமூவ் பண்ணி விட்டுலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தேவைப்படாது, அந்த இதில் வந்து படிக்கட் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டியது இருக்குது, ஸோ அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் வந்து மேலே வச்சுட்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுலாமா, இல்லைங்க இந்த இடத்துல வந்து டோர் வைக்கணுமே. ஆமாம், டோர் வைக்கிற பிளேஸ் வந்து மறந்து போயிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வுட் பார்த்தீங்கன்னா வைக்க தேவையில்ல ஓகேவா, இந்த இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அந்த ஒரு பக்கம் மட்டும். ஸோ இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ இப்போ ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். ஸோ ஓகேவா, ஐயோ மேலே வச்சுட்டேன்னா இல்லை மேலே வைக்கக்கூடாது, கீழே தான் வைக்கணும், ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் போகும், ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கீழே இப்போதைக்கு இப்படி வச்சுக்கலாம். டேய் மண்டையா, ஏன்டா ஸ்ட்ரைஸ் இப்படி பண்ணுறேன், படுத்தாதான். ஸோ ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரெக்டாக வச்சுக்கலாம், ஏங்க ஸ்ட்ரைஸ் கூட நம்மளை பாடப்படுத்துங்க ஓகேவா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு கான்சல் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி டோர் மாதிரி வச்சுட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுட்டு ஓகேங்களா. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து படிக்கட் பார்த்தீங்கன்னா செட் பண்ணி விட்டுலாம், ஏன்னா மாடி ஒன்று கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வச்சு விட்லாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னோ ஒன்று உடஞ்சிருச்சா, ஸோ அதை வந்து வச்சுட்டாச்சு. ஸோ ஃபைனலி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் வந்து நம்ம ஹைட் ஏற்றிக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓக் பிளாங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி விட வேண்டியதா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மேல் ஃப்ளோர் ஓகேவா. ஸோ ஓகே, வெயிட் பண்ணுங்கள், நான் இதை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக கனெக்ட் பண்ணிட்டு உங்களை வந்து காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு மேலே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லா கார்னருமே நம்ம வந்து ஸ்னோ வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு இனிமேல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், வெளியே இருந்து பார்க்குற மாடர்ன் ஹவுஸ் மாதிரியே. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து ஸ்னோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கார்னர் வச்சுட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கார்னரில் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இது வந்து ஓகே இந்த பக்கம் கட்டாயிடுச்சு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் சைடு எல்லா பக்கமே ஓகேவா. ஸோ வீட்டை சுற்றி நீங்கள் எல்லா பக்கமே வச்சு விட்டுருக்காங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா அவுட்லே மாதிரி ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இனிமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த வீடு. ஸோ ஓகே, அப்படியே நம்ம வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்லாம். ஸோ ஓகே, இதையும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஸோ ஓகே, அப்படியே வேகமாக பார்த்தீங்கன்னா வச்சு விட்லாம். ஓகே, இப்போதைக்கு கார்னர் ஃபுல்லாகவே நான் வந்து ஒப்பிட்டேன். ஸோ இப்போதைக்கு பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ டோட்டலாக வந்து நாலு பிளாக் பார்த்தீங்கன்னா ஹைட் போய்க்கணும் ஓகேவா. ஸோ நாலு பிளாக் ஹைட் போயிட்டு இதை தான் பார்த்தீங்கன்னா சுற்றி வைக்க போகிறோம். இருங்க, இன்னொரு ஒரு ஸ்டக் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அச்சு கீழே இறங்கிடுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பத்து பிளாக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முன்னாடி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் போய்க்கணும் ஓகேவா. ஸோ இருங்க, நான் வந்து வேகமாக பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு நாலு ஹைட், அதை வந்து மெயினாக வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமே உங்களுக்கு பொதுவாக நாலு ஹைட் தான் வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்லாம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரூஃப் மாதிரி கனெக்ட் பண்ணி விட வேண்டியதான். ஸோ ஓகேங்களா. ஸோ பாருங்க, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நீட்டு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் நான் வந்து இழுத்து விட போகிறேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே சூப்பராக இருக்குது. இருங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா பண்ணி காட்டுறேன். இதே மாதிரி தான் எல்லா லேயரும் நீங்கள் வந்து இழுத்துற மாதிரி இருக்கும். ஆஹா, ஒரு மறுபடியும் ஒரு ஸ்டாக் முடிஞ்சா. ஸோ ஓகே, பரவாயில்ல, இது வந்து கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஒரு அஞ்சு ஸ்டாக் தான் உங்களுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதே அளவுக்கு தான் வந்து கரெக்டாக எடுத்துருந்தேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இங்கே நின்றுட்டு. ஸோ இதே மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓகே, இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதே லேயர் மாதிரியே. ஸோ எல்லா பக்கமும் நம்ம வந்து இழுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, நான் வந்து எல்லா பக்கமும் நான் வந்து இழுத்துட்டு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, ஃபைனலி பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஓகேவா. மேலே இழுத்துட்டதுக்கப்புறம் ஸோ இப்போ என்ன பண்ணணும் சொல்லி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா, பசிக்குதுல. ஸோ அதனால தான் ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து ஆஹா இங்கே ஒரு லேயர் விட்டுட்டுனா ஓ மை காட். ஸோ ஓகே, இன்னொரு லேயர் பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு வேலை பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஓகே, ஐயோ அது வந்து எட்டாதா ஓகே, இதை வந்து ஃபஸ்ட் வந்து பண்ணி விட்லாம். இது எப்படி மிஸ் பண்ணனே தெரியல, வந்து திடீர்னு பார்க்க முட்டேங்க. ஸோ இந்த பக்கம் இருந்திருக்குது. ஸோ ஓகேவா, ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்டாச்சா. ஐயோ, ஒன்றே ஒன்று கம்மியாக இருக்குது. ஓ ரெண்டு ரெண்டு நீங்கள் பாருங்கள், ரெண்டே ரெண்டு பிளாக் மட்டும் அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய ஸ்னோ பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிளாக் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து இது வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீட்டோட அவுட்லேயே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஓகேவா. இதுக்கப்புறம் சின்ன சின்ன டெக்கரேஷன் ஒர்க் மட்டும் தான். ஸோ மேலே கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க்கு, கீழே கொஞ்சம் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ வீடும் பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்கும். ஸோ மேலே அவ்வளோதானான்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜன்னல் பார்த்தீங்கன்னா வச்சு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு பிளாக் கேப் போட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இதை வந்து மேலே ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணி விட்டு ஓகேவா. உங்கள்கிட்ட வந்து கிளாஸ் நிறைய இருந்துச்சு அப்படின்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கிளாஸ் வச்சுட்டு, பட் நம்மளுக்கு வந்து கிளாஸ் கம்மியாக இருக்கிற காரணத்தினால் நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாக ஒப்பி விட்டுட்டு ஸோ கிட்டத்தட்ட வந்து நாலு நாலு கிளாஸ் வைக்கிற மாதிரி வந்து பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு ரெண்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இந்த பக்கமும் வச்சுட்டுலாம். ஸோ ஓகே, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போதைக்கு நம்ம போயிட்டு கொஞ்சம் சாண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்மள்ட்ட ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாண்ட் பார்த்தீங்கன்னா வச்சு ஸோ இந்த மூங்கில் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்போம் அல்லவா. ஸோ அந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு அது நம்மளுக்கு போதும். இப்போதைக்கு ஆல்ரெடி ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன், அதுவே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் யூஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இந்த சாண்டை மட்டும் வச்சுட்டு நம்ம கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி நம்மளோட மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாருங்களேன், ஹவுஸ் இங்கேருந்து பார்க்குறீங்க நல்லா தெளிவாக தெரியல. ஸோ அதுக்காக தான்
ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பயங்கரமாக பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ஸோ ஓகே ஃபைனலி இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணி விட்டுட்டு ஆஹா ஸ்னோவ் எடுக்கிறேன். எங்கே சாண்டு ஓ மேகா ஸ்னோ வச்சு ஹீட் பண்ண முடியுமா? ஆனால் எதுவும் கிடைக்கல. ஸோ ஓகே ஃபைனலி நான் வந்து சாண்டை போட்டு விட்டா இப்போ கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேண்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செஞ்சுக்கலாம். ஸோ அயன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, அயன் அயனைக்கு இது ஒரு 57 இருக்குது. ஸோ அதை வந்து எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட ரெண்டு ஸ்டாக் பக்கம் இருக்குது, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஐன் குளம் அடிச்சு கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐன் குளம் ஸ்பேன் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் உடச்சுட்டாலே போதும் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆக மாட்டேங்கிறானுங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் பெட் இருந்தால் மட்டும் தான் ஸ்பேன் ஆகிறாங்க. ஓகேவா? ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 லேண்டன் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். ஸோ அதுவே நம்மளுக்கு வந்து டெக்கரேஷன் போதும் நினைக்கிறேன். ஸோ ஓகே வெயிட் பண்ணுங்க, நான் வந்து தூங்கி எழுந்திட்டு வரேன். ஓகே இப்போ என்னோட மாடர்ன் ஹவுஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பெட் போடணுமல்லவா? ஸோ அதுக்காக இந்த பெட் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் இருக்கிறேன். ஸோ எல்லோ டை பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதை வந்து எல்லோ கலர் டை வச்சு அடிச்சு விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து போய்க்கலாம். ஸோ ஓகே வாங்க. ஸோ ஐயோ இது வந்து எடுக்க போகிறேன் கிளாஸ், இதுக்காக தான் மெயினாக வந்தேன். ஸோ 8 கிளாஸ் எடுத்துட்டு ஸோ இதை வச்சு நம்ம பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிளேன்ஸை வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? 16 வருது. ஏன்னா கிளாஸ் வச்சு அப்படின்னா நிறைய செலவாகும். 16 கிளாஸ் பிளேன்ஸ்னா பரவாயில்ல, 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை வந்து அப்புறமா நம்ம வந்து எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவன் ட்ரேடர் வந்து அப்படின்னா அவன்ட்டு வாங்கிக்கலாம் நினைக்கிற சாண்ட் எப்பயாவது. ஸோ எப்பயாவது கொடுத்தா அப்படின்னா பரவாயில்லைங்க, நான் அப்படியே பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா எம்பரல்டுக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி விட்டுருவேன். ஸோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சாண்ட் தேவைப்படுது. ஸோ ஓகே இப்போ டோரும் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட வீட்டோட டெக்கரேஷன் ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா முடிய போது, வீடும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ இப்போவே பார்க்குற ஒரு அளவு அவுட்லுக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இது வந்து ரொம்ப சிம்பிளான ஹவுஸ் தாங்க. ஓகேங்களா? ரொம்ப பெருசாலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் இங்கே கிடைக்கிற பொருள் வச்சு பண்ண முடியும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரீட் இல்லை, அதனால பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் ஒயிட் கலர் சேர்ந்தால் தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் சூப்பராக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து பிளாக் கலர் இல்லை அவ்வளோவா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா பண்ண முடிஞ்சு. ஸோ டோர் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிளாஸ் பார்த்தீங்கன்னா வைக்க ஆரம்பிச்சல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் நீங்கள் வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா வச்சுட வேண்டியது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கனெக்ட் பண்ணி விட்டுலாம். ஓகேவா? ஐயோ ஏங்க இது வந்து கனெக்ட் ஆகாதோ? ஓ மை காட், ஆமாங்க இந்த இடத்துல டோர் கனெக்ட் ஆகாது. அப்படி இது வந்து நல்லாவே இருக்காது. கிளாஸ் ஆகச்சாதான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நம்ம கிளாஸ் பிளேன்ஸை வைக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்க்கறது நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா இது ரெண்டு தீம் உடச்சிட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா வந்து உடன் பிளாக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஐயோ ரெண்டு கிளாஸ் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டேன். ஏங்க கிளாஸ் கிடைக்கிறதே கஷ்டம், இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாஸ் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. ஸோ ஓகே பரவாயில்ல. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம வந்து கிளாஸ் பிளேன்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பக்கம் வைக்கிற மாதிரி அந்த பக்கம் வைக்கணும். ஆனால் அந்த பக்கம் வந்து கிளாஸாக வைக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டேன். ஓகே விடுங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேண்டன் வச்சு உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஏன்னா மேலே ஒரு ஸ்கெல்டன் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிருக்கும், சவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கேட்டுகிட்டே இருக்குது. அந்த பைப்பில் இப்போ வேறு அடிக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லைட் வந்து செட் பண்ணி விட்டு ஸோ ஓகே இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி இப்போ எல்லா பக்கம் லைட் வச்சு ஸோ இந்த படி கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லைட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஓகேங்க ஃபைனலி இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது கொஞ்சம் இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வீடு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. எந்த ஒரு மாவும் பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆகிறது வந்து வாய்ப்புகளே கிடையாது. இப்போதைக்கு மேலே போயிட்டு அந்த ஒரு ஸ்கெல்டன் இருக்கான்னு சொன்ன பார்த்தீங்களா? ஸோ அந்த பைப்பில் அடிச்சு போட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கலாம். ஸோ எங்கே இருக்கிற மண்டையா? இங்கே இருக்க மண்டையா? என்னடா பண்ணிட்டு இருக்க மேலே? இது ஏன் வீடு வெளியே போடா. ஓகே அவனுக்கு போட்டு தெரியாச்சு. ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா பேக் சைட் பார்த்தீங்கன்னா பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓக் இருக்குது பார்த்தீங்களா, ஓக் பிளாங்க்ஸ் இதை வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரொப்பி விட வேண்டியதாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த அளவுக்கு ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ரூமாக கூட உங்களுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி ஸோ ஃபுல் பண்ணி விட்டுறேன். ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ ஓகேங்க ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரூம் பார்த்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து டோர் வச்சோம் அப்படின்னா ஸோ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த பக்கம் வந்து கிளாஸ் வைக்க வேண்டியது இருக்குது, பட் நம்மளுக்கு வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இல்லாதனால மேலே பார்த்தீங்களா நான் வந்து ஒப்பிட்டேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கீழே அடிச்சிக்கலாம். ஓ ரெண்டு கிளாஸ் பிளேன் ஏங்க நம்மள வந்து 8 இருக்குல்ல, அதனால பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உடச்சு விட்டு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்க்குறது வந்து இன்னுமே சூப்பராக நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃபைனலி அவ்வளோதான் கைஸ் வீடியோஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் கிளாஸ் நிறைய தேவைப்படுது. நம்மளுக்கு வந்து சாண்ட் இல்லை கைஸ், அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் கொஞ்சம் குறைய இருக்குது. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பரவாயில்ல, இந்த இடத்துல ஃபுல்லாக கிளாஸ் வச்சு விடணும், பட் நம்மளுக்கு வந்து கிளாஸ் இல்லாத காரணத்தினால் நான் வந்து இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஃபுல்லாக ஒப்பி விட போகிறேன். நம்மளுக்கு வந்து கிளாஸ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம எதாவது பண்ணிக்கல. ஓகேவா? ஸோ இல்லைங்க நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து டோர் வச்சுட்டு மிச்ச பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு செட்டப் பார்த்தீங்கன்னா பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃபைனலி டோர் சச்சிஸ் இது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸ் பார்த்தீங்கன்னா சொல்லணும். இருங்க அந்த பக்கம் இருந்தால் சொல்லலாம். ஓகே பக்காவாக இருக்குது, ஆனால் இது வந்து இந்த பக்கம் இருக்கூடாது. டோர் உள்ளுக்குள்ளே வச்சோம் அப்படின்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைஸுக்கும் டோருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஓகே இங்கே பக்காவாக இருக்கா? ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மற்ற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓக் பிளாங்க் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணி விட்டுருந்தா மேபி கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் கூட வச்சு கவர் பண்ணுங்கள். அது வந்து பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், பட் நம்மளுக்கு வந்து கிளாஸ் கிடையாது. மேபி நீங்கள் வந்து சர்வே வேலை வந்து நம்மள சாதாரண வேர்ல்டு பார்த்திங்கனா பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லைட் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பண்ணி விடலாம். ஸோ இந்த லைட் வச்சுக்கூடாதுங்க, ஏன் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வந்து ரொப்பி விடணும். ஸோ ஓகே இந்த தீம் பார்த்தீங்க அடிச்சுட்லாம். இந்த ஃபுல்லாகவே கிளாஸ் வர வேண்டியது, ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹவுஸ் மாதிரி இருக்கும். சுற்றி கிளாஸாக இருந்துச்சுன்னா ஆனால் கிளாஸ் இல்லாத காரணத்தினால் இப்போதைக்கு நான் வந்து உட் வச்சே பண்ண போகிறேன். ஸோ அடிச்சுட்டு ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி அடைச்சு விட்டுட்டு ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே அடைச்சுட்லாம். ஸோ இந்த மூணு ஓட்டம் பார்த்தீங்கன்னா இருக்கட்டும். ஸோ ஃபியூச்சரில் ஏதாவது ட்ரேடர் வந்து ட்ரேடிங் ஸோ ட்ரேடர் தான் ஆமாம் வேண்ட்ரிங் ட்ரேடர் இருந்தால் அப்படின்னா அவன்கிட்ட வந்து சாண்ட் வாங்கி நான் வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி இதில் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பெட் பார்த்தீங்கன்னா இங்கே போட்டுடலாம். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்த வீடியோ பண்ண போகிறது கிடையாது. நான் வந்து ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுருக்கேங்களா? ஸோ ஓகே இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வேணுமா? ஸோ ஓகே இருக்கு, நான் போய் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி கொண்டு வரேன்.
ஓகே ஃபைனலி ஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கார்னல் வச்சுடுறேன். ஏன் பார்த்தீங்கன்னா தடிக்கி தவறி கீழே வந்துடக்கூடாது அல்லவா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சுடணும். ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தில் நான் ஓடி வந்துட்டு இருப்பேன், அந்த ஆர்வத்தில் அப்படியே கீழே போய் வந்துடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துக்காக தான் வைக்கிறேன். ஓகே ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கப்புறம் சில பல டெக்கரேஷன் ஒர்க்லாம் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் அதுக்கான பொருட்கள் நம்மளுடைய இப்போதைக்கு எதுவுமே கிடையாது. ஸோ கிடைக்கிறத வச்சு அப்பப்போ நம்ம வந்து பண்ணிக்க வேண்டியதுக்கப்புறம். ஸோ ஃபைனலி இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ காட்டுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இருக்குது, மேபி இந்த பக்கம் நம்ம ஏதாவது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு செஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா பண்ணிடுவேன். அப்புறம் இந்த பக்கம் ஏதாவது பண்ணலாம். ஸோ ஓகேங்களா, அது வந்து இப்போதைக்கு யோசிக்கவேன். அப்பப்போ நம்ம வந்து என்ன ஐடியா கிடையாது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிவிடலாம். ஸோ இப்போதைக்கு ஸ்கை பிளாக்ல ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க ப்ரோ ஒரு வீடு கட்டிங்க ப்ரோ உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, ஃபைனலி கைஸ் ஒரு ஸ்கை பிளாக்ல பார்த்தீங்கன்னா வீடு கட்டியாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம தான் பண்ண நினச்சோம், அதுவும் பண்ணியாச்சு. எண்டு தான் பார்க்கறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது, அதுக்காக ஏதாவது ஐடியா கொடுங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஐடியா பண்ணுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்காக மாற்றிட்டு, ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஹைட் ஏதும் உங்களுக்கு வந்து பேக் சைட் பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ ஃபைனலி இந்த நம்மளும் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ வீடியோ மட்டும் காமிச்சிட்டு, ஸோ ஓகே ஃபைனலி இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கை பிளாக்ல ஒரு வீடு பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்கிறோம். ஸோ இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ரேட்டிங் கேட்குறேன், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா, எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேஷன் இல்லை. ஸோ ஏன் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு பொருட்கள் இல்லை, இங்கே இருந்தது பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்து சொல்லுங்கள் ஓகேவா. ஸோ ஓகே ஃபைனல் இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ வீடியோ சொல்ல பேசணும். சூப்பராக சந்திக்கலாம், பாய்.